ஐயோ, எக்ஸாம் வேற வந்துச்சு. என்ன பண்ணணும் தெரியல. இந்த சப்ஜெக்ட் எடுத்தா அந்த சப்ஜெக்ட் மறக்குது. எதுலையுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, மோட்டிவேஷன் வீடியோ தான். கவனத்தை எப்படி நம்ம கவனமாக இருந்து ஒரு காரியத்தை எப்படி செய்யணும், எப்படி நம்ம படிக்கிறதுல நம்ம எப்படி நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கைனாலே ஒரு பயணம்தான். அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வர தான் செய்யும். அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி போகணும். அதுதான், அதில் நம்ம கவனமாக போகணும். இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துப்போ, பார்த்து போயிட்டு பார்த்து வாடாங்க. அதுக்கு என்னதுன்னா, கவனமாக போயிட்டு கவனமாக வா அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ சிக்னல், ரோடு சிக்னலில் பார்த்துருக்கீங்களா, எல்லோ கலர் லைட்டு, ரெட்டு, க்ரீன், இவ்வளோதான் இருக்குது. நில், அதாவது ஃபஸ்ட் ரெட்டு நில், அப்புறம் கவனிங்கிறது எல்லோ கலர், க்ரீன் வந்து செல் அப்படிங்க, அதாவது நில் கவனி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிற்கணும், அப்புறம் கவனிக்கணும், அப்புறம் தான் போகணும். நம்ம வாழ்க்கையில் நிற்கிறோம், ஆனால் கவனிக்காமல் செல்கிறோம். அதனால் நிறைய பின்விளைவு ஏற்படும். ஸோ நம்ம ஒரு நிமிஷத்தில் ஒரு காரியத்தின் மேலே, ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் அட்டென்ஷனை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத காரணம் வந்து நம்மளோட அட்டென்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். சரிங்களா? ஒரே நேரத்தில் பல காரியங்களை வந்து நம்ம செய்கிறதுனால ஒரு ஒன்று கூட, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று கூட உருப்படி கிடையாது, எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான், ஸோ ஒரு நேரத்தில் பல காரியத்தில் நம்ம ஈடுபடுறதுனால முழுமையாக ஒரே ஒரு காரியத்தில் நம்ம முழுமையாக முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கு நம்மளுடைய பல சிந்தனைகள் வந்து நம்மளுடைய ஒரு சிந்தனையை வந்து என்ன செய்யுதுன்னா, அப்படியே அழுத்தி அதனோட மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதனால் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம மனசை நம்ம தான் கட்டுப்படுத்திக்கணும். ஸோ நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணாலே நமக்கு வந்து கவனத்தனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? சரி, அதுக்கு இப்போது என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய கான்சன்ட்ரேட்டை வந்து, நம்மளோட குறிக்கோளை வந்து தவற விடாமல் இருக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் பாயிண்ட். அதுக்கு ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய குறிக்கோளை அடைகிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு ஒரு கதையும், ஒரு ஸ்டோரி சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவோட மகளுக்கு திருமணம் முடித்து வைக்கணும்னு விருப்பப்பட்டார். ஸோ அதனால் என்ன செஞ்சார், ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார். எப்படி அப்படின்னா, நான் பல போட்டிகள் வைப்பேன், அந்த போட்டியில் யாராவது ஜெயிச்சிங்கன்னா என்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பேன், அதுக்கான வெகுமதியை கொடுப்பேன், என்னோடய ராஜ்யத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்வார். அது அறிக்கையில் விட்டுருப்பார். அதை பார்த்துட்டு அநேக வாலிபர்கள் அந்த போட்டிக்கான நாளில் எல்லாரும் வந்திருப்பாங்க. அதில் ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபனும் வந்திருப்பாங்க. அப்படி பக்கத்து வீட்டு நாட்டு இளவரசர்கள், அந்த ராஜாவோட மகன்கள், அவங்களும் திருமணம் வைத்திருப்பாங்களே, அவங்களும் வந்திருப்பாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண. எப்படி இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம அந்த திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்திருப்பாங்க. எல்லா போட்டியும் நடைபெறும். எப்படின்னா, கல் தூக்குற போட்டி, கபடி போட்டி, மல்யுத்த போட்டி, கால் அடக்கிற போட்டி, எல்லா போட்டியும் நடைபெறும். நிறைய பேர் பாதி பேர் ஜெயிப்பாங்க, பாதி பேர் தோற்பாங்க. தோற்றவங்கெல்லாம் அப்படியே அந்த விளையாட்டுலேருந்து நீக்கப்படுவாங்க. ஜெயிச்சவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதில் இமீதி இருக்காங்க. அதில் அந்த ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் இருந்தாலும், அவன் பேர் ஜிம்மு. ஸோ அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இருந்தான். இதை பார்த்த பக்கத்து நாட்டு இளவரசர் இருக்கார் இல்லையா, அந்த இளவரசருக்கு அந்த இளவரசி எப்படியாவது திருமணம் பண்ணணும், ஆனால் நம்ம ஜெயிக்கிறத விட ஒருத்தர் முன்னிலையிலே இருக்கான, அவனை நம்ம ஜெயிச்சா தானே நம்ம இளவரசியை நம்ம திருமணம் பண்ண முடியும் என்று அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, ரொம்ப இந்த ஜிம்மை வந்து நம்ம எப்படியா தோற்கடிக்கணும்னு நினச்சி அவங்க அப்பாட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டார். அவங்க அப்பா ஒரு ஐடியா சொன்னார். சரி, அடுத்து ஃபைனல் கேம் வந்தாச்சு. ஃபைனல் கேமில் 3 ரவுண்டு ஓடணும், அதாவது ரன்னிங் ரேஸ், 3 ரவுண்டு ஓடணும். ஸோ 3 ரவுண்ட்லேயும் வந்து 3வது ரவுண்டில் யார் முத வந்து அந்த கோட்டை தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்போ பார்த்தீங்கன்னா, 3வது ரவுண்டு ஓடும்போது அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிட்டுருக்காங்க, 10 பேரும். அதில் ஜிம்மும் ஓடுறாங்க, அதில் நாட்டு இளவரசரும் ஓடுறாங்க, மற்ற சில வாலிபரும் ஓடிட்டுருக்காங்க. அப்போ அந்த இளவரசர் கலையா, அவர் வந்து அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு வரும்போது இப்படி கண் அசைப்பார். அப்படின்னு அசைச்சோடனே அந்த அவங்க அப்பா என்ன செஞ்சார்னா, சில்வர் பால்ஸ் இருக்கு இல்லையா, சில்வர் பால்ஸை உருட்டி விடுவார். இதை பார்த்துட்டு கடைசியில் ஓடிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹை சில்வர் பால்ஸு, அம்மா அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு
நம்ம இதையே என்ன செஞ்சிடலாம், எடுத்துகிட்டு ஓடிடலாம், நமக்கு அந்த பொண்ணும் வேணாம் போட்டியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பர்ஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதில் ரெண்டு மூணு நின்றுவாங்க. அடுத்த ரவுண்டு வரும். அடுத்த ரவுண்டு வரும்போது கோல்டன் பால்ஸ் இருக்கே தங்க உருண்டை, ஸோ அந்த கோல்டன் பால்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படியே உருட்டி விட்டார் அதுலேயினர். ஆனால் அந்த சிம்பு இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா அவருடைய கான்சன்ட்ரேட் அங்கே செலுத்தவே இல்லை. அவருடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அது என்ன குறிக்கோள் தெரியுமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறது. அதனால் மற்ற இதில் எதுவுமே கவனம் செலுத்துறார். தன்னோட ஒரே குறிக்கோளை மட்டும்தான், பல பிரச்சனை வந்தாலும் அவனோட ஒரே குறிக்கோளை மட்டும்தான் அவர் நோக்கமாக வச்சுருந்தார். ஸோ அதனால் என்ன செஞ்சார், அந்த பொண்ணு மேலேயும் அந்த கோல்டன் பால்ஸ் மேலேயும் அவனோட கவனம் போகலை. அவருடைய மூணாவது ரவுண்டு வரும்போது வைரம் கற்கள் பதிக்கப்பட்ட பாலை வந்து அவர் உருட்டி விடுறாரு அந்த ராஜா, பக்கத்து நடராஜா. ஆனாலும் தன்னுடைய சிந்தனையை அங்கே செலுத்தாமல் தன்னோட குறிக்கோளை அடையணுங்கிறதுக்காக கோட்டை தொட்டு அங்கே போய் பொண்ணை என்ன செஞ்சிருவாரு, அந்த போட்டியில் ஜெயிச்சிருவார். அந்த நாட்டு ராஜா வந்து அந்த தன்னுடைய மகளை வந்து அந்த ஜிம்முக்கு திருமணம் முடித்து வைப்பார். வெறும் வெகுமானம் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்து தன் ராஜ்யத்தையும் கொடுப்பாங்க. இப்படி அதில் அந்த போட்டியில் ஜெயித்தாங்க. இதுக்கு என்ன காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள், தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருந்தாங்க, தன் குறிக்கோளை வந்து அடையணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தாங்க. சரிங்களா, இந்த ஸ்டோரியில் நம்ம கவனத்தை செதலடிக்கிறதுக்கு சில காரணி நம்மளை சுற்றி தான் இருக்கும். நம்ம தான் என்ன செய்யணும்னா அதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் நிறைய இப்படி நம்மளுடைய கவனத்தை வந்து நம்ம கூர்மையாக்கணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அதில் ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் உங்களை சொல்லலான்னு இருக்கிறேன். அதில் முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட், அதாவது நம்மளுடைய அட்டென்ஷன், நம்மளுடைய கவனத்தை வந்து எப்படி கூர்மையாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ கூர்மையாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கூர்ந்து கவனிக்கிற தன்மையை நம்ம வந்து எப்படி இழந்துட்டுருக்கோம் இந்த காலத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொழில்நுட்ப வளர்ச்சியை அதிகமாக நம்ம, அதாவது டெக்னாலஜிஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நம்மளோட மைண்டுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கறதில்ல. ஜென் தத்துவ ஞானி சொல்வார் தெரியுங்க, பார்த்துருக்கீங்களா, நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றோம், தூங்கும்போது நாங்கள் தூங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நம்மளும் சாப்பிடும்போது சாப்பிடலையா, தூங்கும்போது தூங்கலையா? அதாவது சில பேர் சாப்பிடும்போது தான் என்ன செய்கிறாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, அது முற்றிலும் தவறு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சாப்பிடும்போது சாப்பிடணும், தூங்கும்போது தூங்கணும். சாப்பிடும்போது மொபைல் பார்த்துட்டு சமூக வலைத்தளத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்மளோட மைண்டு வந்து கன்வெர்ட் ஆகும், அப்புறம் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா, சரி, இந்த ஆறு ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. முதல்ல வந்து பழக்க வழக்கம். பழக்க வழக்கத்தில் உணவு பழக்க வழக்கம், இன்னொன்று உறக்கம், ரெண்டையும் பார்க்கலாம். உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ காலையில் யாருமே சில பேர் சாப்பிட்றதே இல்லைங்க. வீட்டில் உள்ள வேலையில் பார்த்துட்டே இருக்கிறோம், ஆனால் காலை சாப்பாடு நம்ம மறந்துடுறோம். ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் காலையிலையும் டியூஷன் சில பேர் போகிறாங்க பிள்ளைங்க, அதனால என்ன செய்கிறாங்க, சாப்பிடாமல் போகிறாங்க. சில நம்ம நாம என்ன செஞ்சுக்கணும், கவனிக்க மாட்டேங்கும். நம்ம உடம்பை நம்ம கவனித்தா தானே நமக்கு அதோட நாட்கள் கடக்கும் பொழுது அது பின் விளைவுகள் ஏற்படும். அதனால் காலை உணவை நீங்கள் தவிர்க்காமல் சாப்பிடுவது மிக நன்று. இரண்டாவது உறக்கம், நல்ல உறங்கும். விலங்குகளை பார்த்துருக்கீங்களா, அது பாருங்கள், அதுக்குன்னு எந்த பொறுப்பு கிடையாது, ஆனால் அதோடய தேவை ஒன்று ஒன்று தான், உணவு மட்டும்தான். அதை தேடும், அதுக்கு வயிறு நிறைஞ்சா நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும், அது எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்குன்னு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா, கிடையாது. அதுவாக அழகாக குட்டிகளை ஈனது, எல்லாமே நல்லா செய்யுது. காரணம், தனது சரீரத்தை அது கவனிக்கிறது. அதே போல தான் நம்ம உறக்கத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், கரெக்டான உறங்குக்குன்னு ஒரு நேர அளவு இருக்கும் இல்லையா, அந்த நேர அளவை நம்ம சரியாக கடைபிடிக்கணும். இத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். 10 மணிக்குள்ளேயே நீங்கள், அதாவது 10 மணிக்கு தங்களோட ஹோம்ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்காவது கொஞ்சம் படுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 4 மணி 5 மணி எழுந்துச்சு படிங்க, ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸோ உணவும் அதனோட உறக்கம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிந்திக்கிறது வந்து திறன், சிந்திக்கிற திறன். அதாவது இப்போ நான் ஒரு காரியத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு வைக்கிறேன், இது ஃபஸ்ட்டு நான் என்ன படிக்கணும், ஒரு டைம் வச்சுக்கணும், எத்தனை மணிலேருந்து, 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தமிழ் சப்ஜெக்ட் படிக்கணும், அப்புறம் 8 மணிலேருந்து 9 மணி, அது லீவ் ஹாலிடேஸ் டைமில் அப்படி ஷெட்யூல் போட்டு படிக்கணும். சரிங்களா, பப்ளிக் எக்ஸாம்
அப்போ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இடையில பிரேக் நம்மளே நமக்கு நாமே ஒரு அட்டவணை போல அது அதை வந்து மனக்கண் மூலம் ஒரு மனத்திரையில் கொண்டு வந்து பார்க்கணும். இது ஆரம்பம் எப்படி இருக்கணும், முடிவு எப்படி இருக்கணும், அதில் என்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனக்கண் முன்னால் அப்பப்போ என்ன செய்யணும். படம் பார்க்கும்போது மட்டும் நம்ம எப்படி இந்த ஹீரோ இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த நாடகத்தில் இது பண்ணால் இப்படி இருக்கும், நம்மளே நம்ம இமேஜின் பண்ணி நம்ம மனக்கண் முன்னாலே கொண்டு வந்து பார்க்குறோம் இல்லையா, அதை விட முக்கிய படிப்பு இல்லையா, அந்த படிப்பையும் என்ன செய்யணும், இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மனத்திரையில் கொண்டு வந்து பார்க்கணும் நம்மளோட சிந்தனையில். சரிங்களா, ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துறது. ஒழுங்குபடுத்துறதுனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சிந்தனையில் நம்ம மனக்கண் முன்னாடி ஆரம்பம் எப்படி முடிவு எப்படி அப்படி நம்ம இமேஜின் பண்ணோம் இல்லையா, மனத்திரையில் கொண்டு வந்தோமா, அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, ஸ்டார்டிங் இவ்வளோ வந்து நம்ம கேபிட்டல் அமௌண்ட் போடணும், இது என்ன பிரச்சனை வரும், இதுக்கு இந்த செலவு பண்ணலாம், இதுக்கு இந்த வந்து நம்ம லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி தான் போடுவாங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ லிஸ்ட் அவுட் போடணும். சரிங்களா, அப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு மைண்டில் ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா, நமக்கு மைண்டில் அப்படி நம்ம லிஸ்ட் அவுட் எடுக்கும் பொழுது நமக்கு மைண்டில் ஒரு தெளிவு கிடைக்கும், நம்மளுடைய சிந்தனை வந்து அப்படி ஒழுங்காக வரும், அப்போ நம்முடைய கவனம் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காதீங்க, எப்பயும் ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு படிங்க, தட் இஸ் வெரி குட் ஐடியா ஃபார் ஸ்டடிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு காரியத்தில் ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தும், அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா ஏன்னா சில பேர் மல்டி டாஸ்கிங் செய்வாங்க, மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் பல வேலையை செஞ்சிட்ருவோம், அப்படி செய்யும்போது என்ன ஆகும், பிரச்சனை வரும், இது செய்யறதுக்குள்ள அதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருக்குள்ள இதில் இது செஞ்சிருவோம். இப்போ சமையலில் அம்மா வந்து உப்பு பேலை சீனி போடுவாங்க, சீனி பேலை உப்பு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி தான் மறந்து மறந்து எதாவது போடுறது. ஸோ அப்போ மல்டி டாஸ்கிங் இருக்கும்போது சில ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம் வரும்போது திரும்ப அதை நம்ம மறுபடியும் செய்யறதுக்கு டைம் எடுக்கா இல்லையா, அப்போ டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ டைம் வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ நம்ம முதல்லே ஆரம்பத்துலேயே நம்ம அதை ஒழுங்குபடுத்தி செஞ்சோம் அப்படின்னா டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ ஒழுங்குபடுத்துதல் மிக மிக முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன கதை, ஒரு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த முனிவர் எதுக்கு பேர் பட்டவர் அப்படின்னா, அவர் வந்து எந்த ஒரு தவத்தை மேற்கொண்டாலும் தன்னுடைய கவனத்தை சிதறாமல் வந்து என்ன செய்வார், மேற்கொள்வதில் ரொம்ப திறமசாலியாக. இதை பார்த்த ஒரு அரசருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு இல்லற வாழ்க்கையில் எல்லாம் முடித்த பிறகு துறவரம் இருக்கணும்னு ஆசை வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு முனிவருக்கு வந்து காட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு, அதனால் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம துறவரம் இருக்கணும்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்வார்னா, இது உனக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஆனால் அவர் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருப்பார். சார், நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்த அரசர் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த முனிவர் என்ன செஞ்சாலும் தன்னோட தவ வலிமையினால ஒரு நடனமங்கை வந்து உருவாக்கி அந்த நடனமங்கிட்ட சொல்வார், உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த அரசரோட சிந்தனையை வந்து கவனத்தை வந்து திசை திருப்பி அவர் மறுபடியும் இல்லறதுக்கு நீ அது எனக்கு துறவரமே வேண்டாம், நான் சாமியாரை ஆகலை விரும்பலை அப்படின்னு அவர் என்ன செய்யணும், உதறிட்டு அவர் மறுபடியும் அரண்மனைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து அவருடைய மனநிலையை மாற்று அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த நடனமங்கையும் அந்த அந்த ராஜாவும் அந்த ராஜா கிட்ட போய் பேசுறது பழகிறது, அப்பப்போ அந்த நாட்டு மக்களை பற்றி ஞாபகப்படுத்துறது, அப்பப்போ என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னா அந்த ஆட்சி பணியை வந்து ஞாபகப்படுத்துறது, மக்களை ஞாபகப்படுத்துறது, வேலையை வந்து ஞாபகப்படுத்தி அப்படியே இருந்தது. ஆனால் அவனுடைய அரசர் வந்து என்ன செஞ்சார்னா அப்படியே ஞாபகப்படுத்திட்டு இருப்பான். ஆனாலும் அவளுக்கு நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இருவரும் நண்பர்களாக மாறிட்டாங்க. நண்பர்களாமா இருவரும் முனிவர்கிட்ட வராங்க. முனிவர் என்ன நினைக்காருனா, சரி பரவாயில்ல, இந்த நடனமங்க நம்ம சொன்னதை கேட்டாங்க, இந்த அரசர் மன மாதிரி தன் துறவரை தொட்டிட்டு ஓடியே போகிறாரு அப்படின்னு நினைச்சு. ஆனால் அப்படி தான் இல்லைங்க, வந்தவொடனே முனிவர்கிட்ட, முனிவரே வணக்கம், என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் கேட்கணும், அதாவது உதவி கேட்கணும்,
உதவி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வார். என்ன உதவி அப்படின்னா, இந்த இந்த மங்கை வந்ததில் வந்து நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன தவறு பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா, நான் வந்து அவங்க வந்து நிறைய பேசும்பொழுது நான் உங்களை பற்றியே அதிகமாக சொன்னேன், உங்கள் போதனையை பற்றி அதிகமாக சொன்னேன். அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, அவளுடைய மனசு மாறி அவளே உங்களுடைய சீஷராக மாறணும் அப்படின்னு வந்து கேட்குறா. அதனால தான் உங்ககிட்ட நான் அவளுக்காக வந்து நான் உதவி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வார். அப்படியே ஷாக் ஆயிரும் முனிவருக்கு. நான் அவருடைய கவனத்தை செதறக்கேன்னு பார்த்தா அவ அரசர் வந்து அந்த மங்கையோட கவனத்தை செதறடிச்சு சீஷராக்கி கொண்டு வர அளவுக்கு அவருக்கு இருக்காங்க. எப்படி அதை முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அரசர் சொல்வார், ஐயா நாம் இல்லறத்தை துறந்து துறவரத்துக்கு வரக்கு முன்னாடியே முன்னகிட்டே நான் என்ன செஞ்சேன்னா ஒரு பட்டியலிட்டேன். பட்டியலில் நம்ம இப்போ லிஸ்ட்டு சொல்கிறோம், லிஸ்ட்டு எடுத்தானே. எப்படின்னா இப்படி நம்ம துறவரம் மேற்கொள்ளும் போது ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி மங்கை மூலமாகவும் இல்லை ஏதாவது ஒரு மூலமாகவும் பிரச்சனை வரும், இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தினேன். என் மைண்டில் எப்பயுமே என்னுடைய ஒரே நோக்கம் துறவரம்ன்ட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னுடைய குறிக்கோள் ஒன்றே இருந்தது, என்னோடய சிந்தனையை நான் ஒழுங்குபடுத்தினால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் வந்து எதிர்கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அது அரசர் செஞ்சது மாதிரி தாங்க. நம்மளும் ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும், அதாவது ஒரு பட்டியல் இடணும் சரிங்களா. டைம் டேபிள் வந்து டைம் ஷெடியூல் அதாவது போட்டு நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். டைம் ஷெடியூல் வேறு, அதாவது பட்டியலிடுறது வேறு, இந்த காரியத்தை இப்படி செய்யணும் அப்படிங்கிறத எழுதி எழுதி வைக்கணும். ஸோ இப்படி செய்யும்பொழுது நமக்கு சீராகும். இது மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்துகிறோம் ஒரே ஒரு காரியத்தில். அப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க இல்லையா. மல்டி டாஸ்கிங்னா இந்த ஒரு வேலை அந்த வேலை இந்த வேலை அப்படி எல்லா வேலையும் சேர்த்து மொத்தமாக செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி செய்யும்போது என்னது பிரச்சனை வரும், அதை சரிபடுத்துக்கோ டைம் எடுக்கும், அப்போ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு காரியத்தை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகுது, டைம் சேவ் ஆகும். அப்போ ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தை மட்டும் கவனம் செலுத்தணும். சரி, அஞ்சாவது, கவன சிதறலை நம்ம அகற்றணும். எப்படி அகற்ற முடியும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்லியிருக்காங்க உங்கள் டீச்சர்ஸ், இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரிப்போர்ட்லாம் அசைன்மெண்ட் எழுதிச்சு அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே சமூக வலைதளங்கள் அங்கங்கே அப்படியே ஆன்லே இருக்கும். ஃபேஸ்புக் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, இமெயிலில் ஆன்சர் பண்ணலாம், இது அதுவும் ஆனில் இருக்கும், எல்லாமே ஆனில் இருக்கும். இங்கே பார்த்துட்டு ட்விட்டர் அப்படி இப்படி எல்லாமே ஆன்லே இருக்கும். இப்படி ஆன் பண்ணிவிட்டு இங்கேயும் வேலை பார்த்தா இப்படி முடியுமா நம்மளால், முடியாது. அப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய காரியத்தில் நம்ம செய்யணும்னு நினைக்கணும், நல்ல ஒரு பர்ஃபெக்டாக செய்யணும்னா நம்ம அதை நீக்கி தான் ஆகணும். ஸோ கவனச்சிதறல் அகற்றக்கூடிய காரணத்தை நம்ம என்ன செய்யணும், அகற்றி தான் வைக்கணும். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு தான் வரணும், அதுதான் நம்மளுடைய மனநிலை ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். ஓகேயா, ஸோ கவனச்சிதறலை நம்ம அகற்றணும். சிக்ஸ்த்து ஒன், தியானம் பண்ணுறது, மெடிடேஷன், எக்ஸசைஸ், யோகா பண்ணுறது அப்படி நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும் பொழுது நம்முடைய மனநிலை வந்து ரொம்ப இல்லைன்னா சில மார்னிங் வாக்கிங் போகலாம். அப்போ வாக்கிங் போகும்போது ஏர்ஃபோனை வந்து என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கிட்டே பாட்டு கேட்டு போகக்கூடாது, எதுவுமே கொண்டு போகக்கூடாது, அதுக்கு பேக்கெட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதான். ஆனால் நம்மளோட இயற்கையை ரசிக்கணும், நம்முடைய எல்லா சிந்தனையும் அந்த நேரத்தில் எந்த ஒரு ஒர்க்கு படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வாக்கிங் போகும்போது அதனோட இயற்கையை சுற்றி ரசிச்சுக்கிட்டே நம்ம வாக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டூரெல்லாம் போகும்போது இந்த சம்மர் ஹாலிடேஸ் டைம்லலாம் போவோம், அந்த நேரம்லாம் போகலாம். ஃப்ரெண்ட்ஸோடு எப்பயும் போகிறது மிக நன்றது சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்ட்டு தேவையில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. ஓகே, இப்படி நம்ம செய்யலாம். அப்போ தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும் அப்படிங்கும்போது கடவுள்கிட்ட நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ணும், கண்ணை மூடி பண்ணணும். எதுக்காக கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கவனம் சிதறக்கூடாது. ஏன்னா கண்கள் தான் இந்த உலகத்தையே பார்க்குது இல்லையா, அதை பார்க்கும்போது கவனம் சிதறல். முதல் காரணம் அந்த கண்கள் தான். ஸோ கண்களை வந்து நம்ம அதனால மூடி கண்கள் மூடி தியானம் பண்ணணும், அது நம்ம கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்கிறதுல ரீல்ஸ் எடுக்கிறாங்க பிள்ளைங்க, செல்ஃபி எடுக்காங்க, ரீல்ஸ் போடுறதுலே ரொம்ப அது சமூக வலைதளத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறனால அவங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. இப்போ நிறைய சொல்ல போனோம்னா செல்ஃபியை எடுக்கிறோம், ரீல்ஸ் போடணும், அதுக்காக செல்ஃபி எடுத்து பாருங்கள். அதில் மூணு அந்த ஒரு அருவி பக்கம்லாம் ஒரு வாலிபர் எடுத்து அப்படியே விழுந்துட்டார், அப்படியே போயிட்டார். செல்ஃபி எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்,
நமக்கு என்ன ப்ரயோஜனம், நம்ம பெற்றவங்க அதுக்காக வளர்த்தாங்க, அதுக்காக நம்மளை வந்து இவ்வளோ நாள் வளர்த்து செல்ஃபி எடுத்து அப்படியே ஆத்தோட போகிறதுக்காக வளர்த்தாங்க. இல்லை இல்லை, அது யோசனை செய்து வாலிபர்கள் பழகணும். அடுத்து, ஸோ நம்ம பயனுள்ள நோக்கத்தை, எனவே எதையும் எடுத்தாலும் ஒரு பயனுள்ள நோக்கம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பயனுள்ள நோக்கம் இருக்கணும். அந்த பயனுள்ள நோக்கத்தில் ஒரு நம்ம குறிக்கோளை அடையும்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இருந்தால் தான் வெற்றி நமக்கு. அப்போ நம்மளுடைய கவனம் ஒரு பயனுள்ள நோக்கத்தோடு குறிக்கோளை அடையும்படி இருந்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு மனிதனும் முன்கூட்டியே திட்டமிடணும், ப்ரீ பிளானிங் இருக்கணும். ப்ரீ பிளானிங் இஸ் வெரி மஸ்ட், ஓகேயா, ஃபார் அவர் ஃப்யூச்சர். நம்முடைய எதிர்காலத்துக்கு முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திட்டமிடணும். யார் வெற்றி பெறுவானோ இந்த ப்ரீ பிளானிங் செஞ்சு அதை வந்து திட்டமிட்டு செயல்படுத்தி சீர்படுத்தினாதான் அவங்க தான் வெற்றி பெற முடியும். வச்சு தவறான வழிமுறையில் ஈடுபடாதபடி தங்களோட கவனத்தை வந்து என்ன செய்யுங்க, காத்து கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொள்ள மைண்டு கான்சன்ட்ரேட் இல்லாமல் தான் போதை மருந்துகளுக்கு வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க, அடிமையாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வாலிபர்களை வழிதோறி போகிற பிள்ளைகளை வந்து நம்ம தான் என்ன செய்யணும், ஒரு நல்ல வழி கொண்டு வர சமுதாயம் நம்முடைய கடமையாக இருக்கிறது. சமுதாயம் தவறிவிடக்கூடாது. சரீரத்தை நம்ம கவனிக்கணும். உன்னையே நீ அறிந்து கொள்ளு, சாக்ரடீஸ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா தெரியுமா. நம்மளை நாம் அறிஞ்சுக்கணும், கவனமாக இருக்க கற்றுக்கொள்வோம். நம்ம மாற வேண்டியது காலம் இல்லை, நம்ம தான் மாறணும். நம்ம கவனத்தை நம்ம தான் என்ன செய்யணும், கூர்மைப்படுத்தி செயல்படுத்தணும், சரிங்களா. அப்போ தான் நம்ம அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும், கவனங்களும் எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும், அன்றைய தேதியில் அன்றைய செயலில் நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம செய்யணும், சரிங்களா. அடுத்து, நம்ம கற்றுக்கிட்ட கல்வியானாலும் சரி, சம்பாதிச்ச பணமானாலும் சரி, அதை விட ரொம்ப முக்கியம் கவனம்தான். எனவே மாணவர்களாகிய நாம் கவனத்துடன் செயல்படுவோம், பாடங்களை கவனம் செலுத்தி படிப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்று இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ், ஒவ்வொரு வீடியோலேயும் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட சமைச்சு லெசன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு லெசன் எடுத்து போடுறேன். ஸோ அடுத்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.